நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்ற வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில் குறிக்கோளாக அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீது உள்ள அன்பினால் இயேசு கிறிஸ்து தம்மை தியாகம் பண்ணினார். அதை போலவே நானும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள என்னுடைய அன்பினால் என்னை தியாகம் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி கூறுவது உண்டு. தனது வாலிபத்தின் துவக்கத்தில் சுந்தர் தனது எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பட்டினி, குளிர், சுகவீனம் மற்றும் சிறைவாசத்தையும் கூட அனுபவித்து விட்டார். தனது எஜமானின் அன்பை கேட்டிராத மக்களுக்கு அதனை அறிவிக்கும்படி அவர் ஆண்டுதோறும் பஞ்சாப், காஷ்மீர், ஆப்கானிஸ்தான், நேபாளம், திபெத் ஆகிய இடங்களுக்கு மலைகள் காடுகள் வழியாக தன்னந்தனியாக பிரயாணம் செய்தார். பல வேளைகளில் பகை எதிர்ப்பு இவற்றை சந்தித்தது உண்டு. பசியோடு விரட்டப்பட்ட நிலைமையில் அவர் காடுகளுக்கு உள்ளாக சென்று அங்கே தங்குவதும் உண்டு. குளிர்ந்த காற்றிற்கும் மழைக்கும் தன்னை தப்புவிப்பதற்காக காடுகளிலே உள்ள குகைகளில் அவர் தங்குவது உண்டு. பல வேளைகளில் அவர் தான் தங்கியிருக்கும் குகைகளை காட்டு மிருகங்களோடு பகிர்ந்து கொள்வதும் உண்டு. ஒரு நாள் காலையில் ஒரு சிறுத்தை தான் தங்கியிருந்த குகையில் தனக்கு சமீபத்தில் உறங்கிக் கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். மற்றும் ஒரு முறை ஒரு வேங்கை புலியோடு கூட அவர் படுத்து உறங்கியதையும் அறிந்தார். ஒரு நாள் அதிகாலையில் தன்னுடைய போர்வையின் கீழே ஏதோ ஒன்று இருப்பது போல உணர்ந்த அவர் அது என்ன என்று பார்த்தபோது குளிரால் பாதிக்கப்பட்ட ஒரு பெரிய நல்ல பாம்பு அனல் பெறுவதற்காக அவரோடு கூட படித்திருந்ததையும் அறிந்தார். இமயமலை பகுதிகளில் உள்ள கணவாய் வழியாக பிரயாணம் பண்ணுவது என்றாலும் அவர் எப்போதுமே வெறும் கால்களோடுதான் தன் பிரயாணத்தை மேற்கொண்டார். ஆனபடியினால் கற்கள் பனிக்கட்டிகள் போன்றவற்றினால் அவர் கால்கள் கிழிக்கப்பட்டு அவர் கால்களில் இரத்தம் கசிந்து கொண்டே இருக்கும். ஆகவே அவர் இரத்தம் கசியும் கால்களை உடைய அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டார். பல வேளைகளில் பல விதமான முறைகளில் அவர் துன்பப்படுத்தப்படும் போதும் அவர் மகிழ்ச்சியோடும் பொறுப்போடும் இருப்பதை கண்ட அநேகர் அவருடைய நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள முன்வந்தனர். ஒரு சமயம் ஒரு கிராமத்துக்கு சென்று அங்கிருந்த மரத்தடியில் உட்கார்ந்து பாடல்கள் பாட ஆரம்பித்தார். அதி சீக்கிரத்தில் ஒரு பெரிய கூட்டம் கூடிவிட்டது. ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கு பேசுவதை கேட்ட உடனே அந்த கூட்டம் அவர் மேல் கோபம் கொண்டது. அக்கூட்டத்தில் குருபராம் என்ற ஒருவன் மிகவும் மூர்க்கம் கொண்டு சாதுவை பலமாக தாக்கினபடியால் அவர் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து கீழே விழுந்தார். அவர் கைகளும் முகமும் கன்னங்களும் கீழே கிடந்த பாறைகளினால் காயப்பட்டு இரத்தம் கசிய ஆரம்பித்தது. என்றாலும் மிகவும் சாந்தமாக அவர் எழுந்து அந்த மக்களின் மன்னிப்புக்காக ஜெபம் செய்துவிட்டு மறுபடியும் ஆண்டவரின் அன்பை பற்றி கூற ஆரம்பித்தார். இவரது சாந்தம் குருபராம் என்பவனை ஆழமாக தொட்டது. பின்பு அவன் ஒரு விசுவாசியாக மாறினான். கொள்ளைக்காரனின் உறைவிடமான ஒரு காட்டினை ஒருமுறை சுந்தர் சிங் கடந்து செல்ல நேரிட்டது. திடீரென்று அவரை நோக்கி திருடர் நால்வர் பாய்ந்து வந்தனர். ஒருவன் கையிலே கூர்மையான கத்தியை வைத்திருந்தான். தனக்கு முடிவு வந்துவிட்டது என்று எண்ணிய சுந்தர் மௌனமாக ஜெபிக்க ஆரம்பித்தார். இவ்விதமாக அவர் ஜெபிப்பதை கண்ட அவன் ஆச்சரியப்பட்டு அவர் யார் என்று விசாரித்தான். தான் ஒரு கிறிஸ்தவ சாது என்றார். அத்துடன் தன்னுடைய கையில் உள்ள புதிய ஏற்பாட்டை திறந்து ஐஸ்வர்யவான் லாசரு பற்றி எழுதியிருக்கிற பகுதியை வாசித்து விளக்கினார். கத்தியோடு அவரை நெருங்கிய அந்த மனிதனில் ஆழமான பாவ உணர்வு ஏற்பட்டது. அவன் சுந்தரை தனது குகைக்கு அழைத்து சென்று அங்கு அவன் கொன்று குவித்திருந்த மனிதர்களின் எலும்புக்கூடுகளை அவருக்கு காண்பித்து இத்தனை கொலைகளுக்கும் நான் தான் பொறுப்பு என்று துக்கத்தோடு சொன்னான். சுந்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மன்னிப்பினை ஏற்றுக்கொள்ளும்படியாக கூறி அவனை இரட்சிப்பிற்குள் நடத்தினார். கிறிஸ்துவையே கேள்விப்பட்டிராத கடினமான அபாயம் நிறைந்த இடங்களுக்கெல்லாம் சுந்தர் தீர்மானத்துடனும் தைரியத்துடனும் சென்றார். அவருடைய இருதயமும் எண்ணமும் திபெத்தின் மேல்தான் அதிகமாக இருந்தது. பேய்களுக்காக பயப்படுவதிலும் பில்லி சூனியங்கள் செய்வதிலும் பல மூட நம்பிக்கைகளிலும் திபெத் மூழ்கியிருந்தது. லாமாக்கள் என்ற மத தலைவர்களால் திபெத் நாட்டின் ஏழை மக்கள் அதிகமாக ஒடுக்கப்பட்டார்கள். திபெத் மக்கள் புத்த மார்க்கத்தை தழுவியவர்களாக இருந்தார்கள்.
பல விதமான ஜபங்கள் எழுதப்பட்டிருந்த சக்கரங்களை சுற்றுவதும் ஜபங்கள் எழுதப்பட்டிருந்த கொடிகளை காற்றிலே பறக்க விடுவதும் தான் அவர்கள் ஜபிப்பதற்குரிய ஒரே வழி என்று எண்ணினார். இவர்கள் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படாதவர்கள். ஆகவே சுந்தர் பல முறை திபெத் நாட்டிற்கு சென்றார். ஒருமுறை கடல் மட்டத்திலிருந்து 16,000 அடி உயரம் உள்ள குளிர் நிறைந்த ஓரிடத்தில் திறந்த வெளியில் படுத்து உறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒருமுறை அவர் ஒரு சிறு பட்டணத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த போது வெளிநாட்டு மார்க்கத்தை இங்கு பிரசங்கித்ததற்காக அவர் குற்றம் சாட்டப்பட்டு கைதியாக்கப்பட்டார். அவருடைய ஆடைகளை உரிந்துவிட்டு அவரை ஆழமான தண்ணீரச்ச கிணற்றில் மேற்புறத்தை மூடி பூட்டிவிட்டார்கள். இதற்கு முன்னால் இவ்விதமாக பலர் அந்த கிணற்றில் தள்ளப்பட்டிருந்தனர். சுந்தர் கிணற்றினுள் கிடந்த எலும்பு குவியல் மற்றும் அழுகி கிடந்த சடலங்கள் இவற்றின் மேல் விழுந்தார். இப்பால் குழிக்குள் விழுந்த போது அவர் கை காயப்பட்டதினாலும் குழியில் இருந்த துர்நாற்றத்தினாலும் அவர் அதிகமாக வேதனைப்பட்டார். அந்த இருண்ட கிணற்றினுள் உணவோ தண்ணீரோ தூக்கமோ இன்றி அவர் 3 நாட்கள் கிடந்தார். 3வது நாள் இரவில் அவர் ஆண்டவரை நோக்கி ஜபித்து கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் எழும்புவதை கேட்டார். அந்த கிணற்றின் மேல் பாகத்தில் உள்ள அந்த கதவு திறக்கப்படுவதையும் அதிலிருந்து இறக்கப்படும் கயிற்றினை பற்றி கொள்ளும்படியாக சொல்லப்பட்ட ஒரு சத்தத்தையும் கேட்டார்.